ஜெபம் டிவி நேயர்களே பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். கோவை பொள்ளாச்சி அருகே கணவன் மனைவிக்கிடையே நடந்த சண்டையில் சண்டையை தடுக்க சென்ற நபருடன் தகராறு தொடர்ந்ததால் மனைவியின் கண் எதிரே கணவனை வெட்டி வீசிய கொடூர சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. ஜெபம் டிவி நேர்களே, ஒவ்வொரு நாளும் கொலைகளின் எண்ணிக்கையும் கொலைகளில் மறித்து போவர்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்து கொண்டு வருகிறது. தேவன் தாமே தேசத்தில் நடக்கிற எல்லா கொலைகளையும் முற்றிலும் அழித்து போடும்படியாய் இதனால் பாதிப்படைகிற அனைத்து குடும்பங்களுக்கும் தேவன் ஒரு துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் மேலும் கணவனை இழந்து வாழ்கிற அந்த மனைவிக்கு கட்டத்தாமே ஒரு ஆறுதலாய் இருந்து வழி நடத்தும்படியாய் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் எங்கும் நடக்காமல் இருப்பதற்காக நாம் முன்னெச்சரிக்கையாக விசுவாசமாக ஜெபிப்போம். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி தனது மனைவியாகிய கண்மணியின் பிரசவத்திற்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். குழந்தை பிறந்து ஒரு சில மணி நேரங்களிலேயே குழந்தை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இருந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்த பெற்றோர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இது மருத்துவர்களின் அலட்சியமே என தெரிவித்துள்ளனர். ஜெபம் டிவி நேயர்களே, இந்தியாவில் மட்டுமே சர்வதேச குழந்தைகளின் கணக்கெடுப்பில் ஒரு நாளைக்கு 67,385 குழந்தைகள் பிறக்கின்றன. இதில் 40% குழந்தைகள் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு பிறக்கின்றன எனவும் 10% குழந்தைகள் இறந்தும் பிறக்கின்றன என தெரிவித்துள்ளனர். தேவன் தாமே தேசத்தில் ஒவ்வொரு நாளும் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் பத்திரமாய் பாதுகாப்பாய் உயிரோடு பிறக்க உதவி செய்யும்படியாய் அந்த குழந்தைகளை கர்த்தர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் மேலும் குழந்தைகளுக்கு காணப்படுகிற எல்லா விதமான நோய்களையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் மற்றும் மறித்த அந்த குழந்தையின் தாய் தகப்பனுக்கு கர்த்தரே ஒரு ஆறுதலாய் இருந்து அவர்களை தேற்றி வழி நடத்தும்படியாய் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் மாவட்டங்களில் கிழக்கு திசை வேக மாறுபாடு காரணமாக திடீரென கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். மேலும் ஏற்கனவே பெய்த கனமழையினால் பல்வேறு இழப்புகள், வெள்ளங்கள், வீடுகள் மூழ்கி அநேகரதில் பாதிக்கப்பட்டன. ஆகவே தேவன் தாமே இந்த மழையிலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய் இந்த மழையினால் வெள்ளங்கள், வியாதிகள், உயிர் சேதங்கள், பாதுகாப்பில்லாத சூழல்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட்டு ஒரு பாதுகாப்பான சூழலை கட்டளையிடும்படியாய் மேலும் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் இயற்கை சீற்றங்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் சரியாய் இயங்கும்படியாய் தேவனின் வலது கரம் அவர்களை தாங்கி வழி நடத்தும்படியாய் நாம் ஒருமனமாய் ஜெபிப்போம். பல்லடம் அருகே பணப்பாளையத்தைச் சேர்ந்த கௌதம் என்பவர் தனது காப்பீட்டு காசோலையை பணமாக மாற்ற முயன்றபோது தனது சக நண்பர்களே அவரை கடத்தி அவரிடமிருந்த பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர். இதனை அறிந்த காவல்துறையினர் கடத்தி கொள்ளையடிக்க முயற்சி செய்த நபர்களை வளைத்து பிடித்துள்ளனர். தேவன் தாமே இது போன்ற பல்வேறு கொள்ளைகளில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப வைக்கும்படியாய் மேலும் வழிப்பறி, செயின் பறிப்பு போன்ற பல்வேறு திருட்டு காரியங்களில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடும்படியாய் மேலும் இதனால் பாதிப்படைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர்தாமே ஒரு ஆறுதலாய் துணையாய் இருக்கும்படியாய் நாம் மூக்கமாய் ஜெபிப்போம். அரியலூர் மாவட்டத்தில் 17 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து தலைமறைவாய் இருந்த இளைஞரை காவல்துறையினர் பிடித்து போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். ஜெபம் டிவி நேயர்களே, தேசத்தில் இதுபோன்று எத்தனையோ பெண் பிள்ளைகள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பல்வேறு வழிகளில் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகின்றனர். தேவன் தாமே அது போன்ற காரியங்களில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அரணாயிருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாப்பான சூழலுக்கு கொண்டு வரும்படியாய் மேலும் அவருடைய இரத்த கோட்டைக்குள் அவர்களை வைத்து கொண்டு எந்தவித தீங்கும் எந்தவித தீமையும் அணுகாமல் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் மேலும் இது போன்ற தவறான செயல்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காவல்துறையினர் விரைந்து பிடிக்கும்படியாய் நாம் ஒருமனதாய் ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம்.
இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கோம். நிறைய ஜப குறிப்புகளையும் ஜபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபர பார்க்கும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே